அனைவருக்கும் வணக்கம். தெளிவின் வழி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக பிரபஞ்சம் குறித்தும் இறைவன் குறித்தும் நமது மனித வாழ்வை தீர்மானிக்கும் காரணிகளின் அடிப்படை குறித்தும் விவாதிக்கும் ஒரு தளம். நம்மளுடைய சமூகத்தில் எந்தெந்த நம்பிக்கைகள் ஒருவரது பலத்தை குறைக்கின்ற வகையில் உள்ளதோ, ஒருவரது சுயத்தை மறைக்கின்ற வகையில் உள்ளதோ, எத்தகைய இறை விளக்கங்களே அந்த இறைவனை உணர்வதற்கும் தடையாக உள்ளதோ, இதை நான் பார்த்து அனுபவித்த என்னுடைய அனுபவத்தில் என் தேடலின் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை சமர்ப்பிக்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த தெளிவின் வழி. அதன்படி இந்த வார தலைப்பு, ஆட்சியாளர்களை இறைவன்தான் தீர்மானிக்கின்றாரா, யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் நாடாள வேண்டும் என்பதை இறைவன்தான் முடிவு செய்கின்றாரா? அப்படி அவ்வாறு அவர்தான் முடிவு செய்கின்றார் என்றால் ஏன் தவறான ஆட்சியாளர்கள் இந்த பூமியில் இருக்கின்றார்கள்? தவறு செய்யும்போது இறைவன் திருத்தி கொண்டு வேறொரு நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் என்னுடைய நேயர். இந்த கேள்விக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இறைவன் தான் தீர்மானிக்கின்றாரா அப்படின்றது ஒரு 20% உண்மை மட்டுமே. இது ஏன் சொல்கிறேன்னா, இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு. அதாவது உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், ஆன்மாக்கள் இதை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஓர் உயிர் மட்டும்தான். வெவ்வேறு படைப்புகளாக காட்சியளிக்கக்கூடிய விஷயமும் அந்த ஓர் மூலத்திலிருந்து தனித்தனியாக வெவ்வேறு அலைவரிசையாக பிரிக்கப்பட்ட தனித்துவமான அலைவரிசைகள் தான் இங்கே இருக்குது. அப்போது இருப்பது ஓர் விஷயம் மட்டும்தான், வெவ்வேறாக காட்சியளிக்கின்றது. இங்கே பல பரிமாணங்களும் உண்டு. அதுவும் அந்த அலைவரிசை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தொகுப்பாக பிரிக்கப்பட்டதால் அந்த பரிமாணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி அப்படின்ற பரிமாணம் வந்து டென்ஸ் கான்ஷியஸ்னஸ், அடர்த்தி அதிகமான ஒரு ஒன்று, ஸ்படிகம் போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த மூலத்தின் அலைவரிசை இங்கு மெதுவாக குறைக்கப்பட்டு, அதாவது மெதுவாக இருக்கும், வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டைத்தன்மை பொலாரிட்டிஸ் வந்து இங்கே மிகுதியாக இருக்கும். ஆனால் உயரிய பரிமாணங்கள் போக 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 என்னாகும்னு சொன்னால், பொருளற்ற வாழ்க்கைக்கு மேலே போகணும்னு சொன்னால், அங்கே வந்து சமத்துவம், நிபந்தனையற்ற அன்பு அப்படின்றதோடு அது நின்றுணும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது எல்லா பரிமாணங்களிலும் இருக்குது. ஆனால் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து நடுநிலைமை, நடுநாயகம் அப்படின்ற ஒரு புள்ளியில் தான் அவங்க இருப்பாங்க. பாசிட்டிவாக வெறும் இறைவன் என்பவர் வந்து வெறும் பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா பாசிட்டிவாக மட்டுமே இருந்தால் நெகட்டிவ் அவர் வந்து நெகட்டிவோட முரண்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான் அப்படிங்கும்போது வந்து முரண் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால் இங்கே பிரபஞ்சம் வந்து ஒரு பேலன்ஸில் இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அவர் நெகட்டிவாகவும் இருக்க முடியாது. ஆகையினால் நெகட்டிவும் பாசிட்டிவையும் வந்து தன்னுடைய இரு அம்சங்களாக பார்க்கும் அந்த நடுநிலைமை மட்டும்தான், பாசிட்டிவாக பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக நெகட்டிவாகவும் இருக்க வைக்கிறார். அதாவது ஒருங்கிணைக்கும், ஒற்றுமைப்படுத்தும், விரிவாக்கும் சக்தி வந்து அந்த பாசிட்டிவும், துண்டிக்கும், சிதைக்கும், சுருக்கும் அந்த சக்தியை வந்து அந்த நெகட்டிவாகவும் இருக்கிறது. இதுதான் அதனுடைய மெக்கானிக்கல் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு நடுநாயகமாக இருந்து இரண்டையும் அந்த ஒரு சேர அதை பார்க்கும் அந்த தன்மை தான் இறைவனுடைய தன்மை. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இறைவன் வந்து இங்கே முடிவு எதுவும் செய்யப்படுவதில்லை. ஏன்னா உங்கள் ஆன்மாவினால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இங்கே இருக்காங்க, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிறக்கின்றது. அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது ஒரு தளத்திலிருந்து பார்க்கும்போது அந்த அரசியல்வாதியும் நீங்கள் தான். ஏன்னா இங்கே ஆன்மா வந்து பிரியும்போது ஆத்ம தளத்தில் குரூப் சோல்ஸாக மறுபடியும் பிரியுது, வெவ்வேறு குரூப் சோல்ஸ். அந்த வெவ்வேறு குரூப் சோல்ஸும் மறுபடியும் சின்ன சின்ன ஓவர் சோல்ஸாக பிரிஞ்சு அதன் பிறகு அதிலிருந்து தான் தனித்துவமான ஆன்மாக்கள் பிரிகின்றன. அந்த தனித்துவமான அந்த தனிநபர் ஆன்மா என்பது கூட வந்து அதனுடைய ஒரு புள்ளி தான் நீங்கள். யுவர் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் யுவர் இண்டிவிஜுவலைஸ்ட் சோல். உங்களுடைய ஆன்மா, தனிநபர் ஆன்மா என்பது வந்து அந்த ஆத்ம தொகுப்பின் ஓர் துகள் தான். அப்படிங்கும்போது ஒரு தளத்திலிருந்து பார்க்கும்போது இங்கே எல்லாமே வந்து ஒருவருடைய ஆட்டம் தான். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது இறைவன் தான் என்னன்னு சொன்னால், பிறக்கும்போது ஒரு நோக்கத்தோடு தான் வந்து பிறக்க முடியும். இந்த பூமியில் நோக்கம் இல்லாமல் பிறக்க முடியாது. இன்னாருக்கு மகனாக பிறப்பது இதுதான், இத்தகைய அனுபவங்களை நான் பெற விரும்புகின்றேன். அங்கே வந்து ஒரு அரசியலில் நான் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்து அந்த ஒரு கேட்டகரியில் நான் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கலாம். அடுத்தது வந்து அந்த கவுன்சிலர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம், மந்திரி, ஆட்சியாளர் இப்படின்னு இருக்கலாம். பட் என்னென்னா, இதில் உங்களுடைய விதியை
உங்களுக்கு எப்படி நீங்கள் பிரயோகிக்க வேண்டும், எப்படி அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற தனி மனித சுதந்திரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஏக்கர் உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டாரு, மூணு பசங்களுக்கும் ஒரு ஏக்கர் பிரித்து கொடுத்துட்டாரு, வீடு கட்டிக்கங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அதோடு சரி, அந்த விதின்றது ப்ளூ பிரிண்ட், அவ்வளோதான். ஆனால் அந்த வீட்டை நீங்கள் எவ்வாறு நயத்துடன், எவ்வாறு கலை நயத்துடன் நீங்கள் கட்டுகின்றீர்கள், எவ்வளோ அழகாக அதை புதுப்பிக்கின்றீர்கள், எவ்வளோ அழகான தோற்றமாக நீங்கள் அவங்களுடைய கற்பனையை கலந்ததை செய்கின்றீர்கள் என்பது உங்களுடைய தனி மனித சுதந்திரத்தில் பொறுத்தது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி. சிப்பாய் பார்த்தா அவருடைய அவருக்குண்டான சக்தின்றது கொஞ்சம் சிறியதாகத்தான் இருக்கும். அதுவே ராணி அப்படின்ற ஒரு காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையிலும் அது போகலாம், அதற்கு வந்து சக்தி பரிமாணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த தனி மனித சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சிப்பாய் தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய தகுதி என்ன, இப்போ இந்த காலகட்டத்தில் இதை நாம் எப்படி நாம் வந்து நம்மளுடைய நகர்த்தலை நாம் துல்லியமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு நகர்த்தலாக அவர் நகர்ந்து கொண்டு போனாலும் இறுதியில் அவர் ராணியாக ப்ரமோட் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஒரு ராணி தவறான நகர்த்தலை நீங்கள் வந்து அந்த கேமில் அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் அதே சிப்பாயால் புறந்தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்புண்டு இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பது 60% என்னன்னு சொன்னால் தட் ஆர்கிடைப்பல் எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அதாவது மக்கள் அந்த மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி மனித சக்தி இருக்குது இல்லைங்களா? அந்த தனி மனித சக்தி என்பது வந்து ஒரு குழுவாக, ஒரு கிராமமாக, ஒரு நகரமாக, ஒரு மாநிலமாக இருக்கும்போது அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி அந்த மக்கள் சக்தின்னு ஒன்று கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி தான் தீர்மானிக்கின்றது யார் வர வேண்டும் என்று. நம்மளுடைய மக்கள் விழிப்படையும் போது, அதாவது இப்போது அரசியல்வாதிகள் வந்து தப்பு பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஊழல் பண்ண அனுமதித்தது என்னன்னு சொன்னால் மக்களுடைய அந்த உறக்கம்தான், மக்களுடைய வெளிப்பற்ற தன்மை தான். அந்த வெளிப்பற்ற தன்மையில் மக்கள் பெரும்பாலானோர் இருப்பதால் அந்த பெரும்பாலானோருடைய சக்தியினுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் வந்து அவங்க அங்கே உட்கார்றாங்க. அப்படிங்கும்போது வந்து மாற்ற வேண்டியது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சென்டரை மட்டும்தான். எனர்ஜி அதாவது சக்தி மையத்தை தான் ஒழிய வெளியில் இருக்கிற மனிதர் மேல் நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேண்டுமென்றால் 2 ஆண்டுகளில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் கொடுத்து விடலாம். அப்போது உங்களை வந்து இந்த மக்கள் சக்தியை தன்வயப்படுத்தும் அந்த கலையை, அது சிப்பாயாக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும் சரி, அது குதிரையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காய்களாக இருந்தாலும் சரி, இந்த செஸ் அந்த சதுரங்க ஆட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கள் நன்றாக உணர்ந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அவங்களுடைய விதியினுடைய மிகப்பெரிய வெர்ஷன் அவங்க அனுபவிக்க முடியும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கட்சியினுடைய அடிப்படை நிலையிலிருந்து வரக்கூடியவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தும், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அவர் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் எடுக்கும் அந்த தனி மனித முடிவின் அந்த தாக்கம் தான். இப்போது ஆட்சியாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றார்கள், நாமெல்லாம் அவர்களுடைய மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அஞ்ஞானம் தான், அது ஒரு மாயை தான். நீங்கள் கொடுக்குற அந்த பவர் தான் அவங்களுக்கு அப்படி பேச வைக்கிது, நீங்கள் கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் அவர்களை அப்படி வந்து செயல்பட வைக்கின்றது. நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு வேறு வாய்ப்பில்லை, அவர்கள் மாறித்தான் ஆக வேண்டும். அதனால் சூழ்நிலை மாத்திரக்கு வந்து நீங்கள் நெகட்டிவாக ஃபீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அரசியல்வாதி பற்றி கேவலம் பேசுவது அப்படி தேவையில்லை. யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய விதமான அது என்னென்ன ஆகுனா நெகட்டிவ் ஆர்கிடைப்பல் எனர்ஜி தான் அதை இது பண்ணும், அதாவது நெகட்டிவ் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை. ஒரு மக்களுக்கு வந்து ஏன் நாம் ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தெளிவும் அறிவும் இருந்ததுன்னு சொன்னாலே மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள். அதாவது எதிர்மறை சக்திகளோடு சண்டையிட்டுக் கொள்வதை காட்டிலும் ஒரு வெளிச்சம் என்ன என்பதை நாம் காட்டுவது தான் வந்து ஒரு மாற்றத்திற்குண்டான வழி. மக்கள் எப்போ மாறணும்னு விருப்பப்படுறாங்களோ அப்போ தான் அவங்க மாறுவாங்க. அதனால் வந்து மாற வேண்டியது நான் மாறிவிட்டேன், எனக்கான மாற்றம் என்ன, எப்படி நிகழ்ந்துள்ளது என்பதை நான் மக்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னாலே போதும், புரியுறவும் புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான் நாம் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று உண்டு, இறைவன் தான் தீர்மானிக்கின்றாரா அப்படின்றது. அந்த இறைவனும் ஆத்மாவும் வந்து வேறு வேறு அல்ல, இறைவனோட அம்சம்தான் அந்த ஆத்மா. இந்த மன்னர் முறையெல்லாம் சில நாட்டில் இருக்கின்றது, மன்னருக்கு வாரிசாக பிறந்து விட்டால் அவர் மன்னர் தான். அத்தகைய சூழ்நிலையில் அது 100% அது வேலை செய்யும். அதே மன்னரும் தன்னுடைய கொடுக்கப்பட்ட விதியை, தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர் தவறாக பிரயோகப்படுத்தும் போது
மக்கள் வெகுண்டெழுந்து அந்த மன்னரையும் வந்து மன்னராட்சி முறையும் ஒழித்து கட்ட முடியும். நேபாளில் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், மற்ற சில நாடுகளில். இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில், யுனைடெட் கிங்டம் பார்த்திங்கன்னா வெள்ளையர் நாடில் வந்து அவர்களுக்கு உண்டான வாரிசு என்பது வந்து வந்து கொண்டே இருக்கும். அது வந்து அவங்க அதை கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிறாங்க, கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்திக்கின்றார்கள். அதனால் இந்த ஆட்சியாளர்களை இறைவன் தான் தீர்மானிக்கின்றாரா அப்படின்றதுக்கு நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் வந்து அது மக்களுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தான் தீர்மானிக்கின்றது. கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் சேஞ்ச் எப்போ வருதோ, அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு மக்களின் மக்கள் சக்தியின் தொகுப்பில் எப்போது மாற்றம் வருகின்றதோ, அப்போது இங்கே அதர்மமும் அநியாயங்களும் வந்து தானாகி விலகிவிடும். இதுக்கு நீங்கள் கடவுளோட முறையிட தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி வந்து யோகத்தில் பிறந்துட்டான், அது பாதி தான் உண்மை. எங்களை மக்களை பயப்படுத்த தெரிந்தவன் பெரிய தலைவனாக மாறிவிடுவான், அவ்வளோதான். மக்கள் தெளிவற்ற இருக்கக்கூடிய நிலையில் தான் தெளிவாய் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிதலுக்கு வந்து விடுவார்கள். ஏன் நாம் இலவசங்களை பெற தேவையில்லை, ஏன் நமக்குள்ளேயே திறமை இருக்கின்றது, அதன் மூலமாக நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் மக்கள் இலவசத்தை தேடி ஓடுறாங்க. அது வந்து நெகட்டிவ் பிலீஃப்ஸால் வர்றது. ஒரு சுயமாக நான் 100% சக்தி என்பதை வந்து அவங்கள் உணர்ந்து கொண்டால் அது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படைந்து விடுவார்கள். அதற்குண்டான ஒரு முயற்சி தான் இந்த தெளிவின் வழி. ஸோ உங்களுக்கு உங்களுடைய நல்ல நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. உங்களுக்கு ஆன்மீக தேடல் உள்ள நண்பர்களுக்கு யாராவது இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம்.